ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சரவணப்பட்டிங்கிற ஏரியாவில் 44 வயசுடைய கலைவாணி அப்படிங்கிற ஒரு லேடி தங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. மூத்த பொண்ணு துணிக்கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இளைய பொண்ணுக்கு 15 வயசு தான் ஆகுது, 10th படிச்சுட்டு இருக்காங்க. 2013 வருடம் இந்த கலைவாணியோட ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடெண்ட்ல இறந்ததுனால இவங்க தான் கூலி வேலையெல்லாம் செஞ்சு அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் வளர்த்திக்கிட்டு வராங்க. 2021 வருடம் December 16 கலைவாணி எப்பயும் போல வேலைக்கு போறாங்க. மூத்த பொண்ணு துணி கடைக்கு வேலைக்கு போறாங்க. இந்த இளைய பொண்ணு வீட்டில் தனியாக தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இது அவங்க வீட்டில் ரெகுலராகவே நடக்கிறது தான். ஸ்கூல் எப்பயெல்லாம் இல்லையோ இவங்க ரெண்டு பேர் வேலைக்கு போயிருவாங்க. சின்ன பொண்ணு மட்டும் வீட்டில் தனியாக இருக்கும். அதே மாதிரி தான் அன்னைக்கு நடந்திருக்கு. சாயந்தரம் 5 பக்கம் கலைவாணி வீட்டுக்கு ரிட்டர்னாக இருக்காங்க. வீடு பூட்டியிருக்கு. பொண்ணு வீடு பூட்டிட்டு வேற எங்கேயோ போயிருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஆனா இன்னைக்கு பொண்ணு பூட்டிட்டு போயிருக்காங்களேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல அந்த ஏரியா மக்கள் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. போன் கால் பண்றாங்க, ஆனா போன் சுவிட்ச் ஆஃபா இருக்கு. கலைவாணிக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதே நேரத்துல தேடும் போது அங்க இருக்கிற ஒரு கடைக்காரரு, உங்க பொண்ணை நான் காலையில தான் பார்த்தேன், அந்த பொண்ணு எங்கேயோ போன்ல பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டோன்னே இந்த கலைவாணி என்ன நினைச்சிருக்காங்க, ஓகே நம்மளோட பொண்ணு போன்ல பேசிட்டு இருக்கானா, மேபி ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன்ல பேசிக்கிட்டே போயிருப்பா அப்படின்னு நினைச்சு ஒரு நைட்டு 7 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெரிய பொண்ணுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட தங்கச்சி யார்ட்டையும் போன்ல பேசிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா போல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நைட்டு 7 அந்த பொண்ணு வீடு திரும்பல. உடனே கலைவாணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் தராங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அவங்களோட என்கொயரி எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு ஆரம்பத்துல எந்த க்ளூவுமே கிடைக்கவே இல்லை. போலீஸ் கேஸ் நடக்க நடக்க ஊர் மக்கள் எல்லாமே அந்த ஒரு பொண்ணை பத்தி தப்பாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கடைசியா ஒரு கடைக்காரரு அந்த பொண்ணு போன்லயே பேசிட்டு தான் நடந்து போனுச்சு அப்படின்னு பாத்திருக்காரு. சோ கண்டிப்பா அந்த பொண்ணு லவ்வர் கூட ஓடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கதை கதையா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸ்க்கு நல்லாவே தெரியும் அந்த பொண்ணுக்கு எந்த லவ்வரும் இல்ல, அந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறது. December 16 காலையில கரெக்டா 5 கழிச்சு அந்த கலைவாணி வீட்டுல இருந்து வெறும் 200 உள்ள ஒரு ஆறுல ஏகப்பட்ட பேர் குப்பைகள் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆத்து ஓரமாக தான் அந்த குப்பைகள் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல ஒரு சாக்கு மூட்டை இருந்திருக்கு. டெய்லியும் காலையில் அந்த இடத்த கிளீன் பண்ணுறதுக்கு கிளீனர்ஸ் எல்லாமே வருவாங்க. அவங்க அந்த சாக்கு மூட்டையை பார்த்து சந்தேகப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா சாக்கு மூட்டையிலேருந்து ரொம்ப துர்நாற்றம் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈமிக்குது. கண்டிப்பாக அழுகிய நிலையில ஏதோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து சாக்கு மூட்டையை ஓபன் பண்ணி பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான காட்சி. உள்ளுக்குள்ளார ஒரு பொண்ணோட டெட் பாடி, கை கால் கட்டி இருக்கு, அது மட்டும் இல்லாம வாயில ஒரு துணி வச்சு அடைச்சிருக்கு. கண்டிப்பா இது ஒரு மர்டர் தான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. உடனே யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஏதாச்சும் மிஸ்ஸிங் கேஸ் இருக்கான்னு பார்க்கும் போதுதான் கலைவாணியோட பொண்ணு மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. கலைவாணியும் அவங்களோட மூத்த பொண்ணையும் கூப்பிடுறாங்க. கலைவாணி அங்க வந்து இது என்னோட பொண்ணு தான் அப்படின்னு அடையாளமும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இப்ப போலீஸ்க்கு வெறும் 200 ஒரு ஆத்துலதான் தூக்கி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 4-5 கழிச்சுதான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 4-5 மக்கள் எதுவும் அந்த ஒரு பாடியை பார்க்காம இல்ல, கரெக்டா நேத்து நைட்டோ இல்ல இன்னைக்கு விடிகாலையிலேயோ இதை டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் உடனே அந்த கிளீனர்ஸ் எல்லாம் பார்த்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா இது ஏரியா மக்கள்ல யாராச்சும் ஒருத்தவன் தான் செஞ்சிருப்பான் அப்படிங்கறத போலீஸ் உறுதியா இருக்காங்க. இந்த பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சுடும் போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், கழுத்தை நெரிச்சு கொலை பண்றதுக்கு முன்னாடி பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க, இது செஞ்சதுக்கு அப்புறம் தான் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ அடுத்ததா போலீஸ் தீவிரமா யாரா இருப்பாங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரே க்ளூ, கடைசியா அந்த பொண்ணை பார்த்தவரு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு கடைக்காரரு. அந்த கடைக்காரர் என்ன சொல்றாரு, இந்த பொண்ணு போன் பேசிக்கிட்டே தான் போனுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ போன் கால்ஸா ட்ரேஸ் பண்ணுவோம். போன் சுவிச் ஆஃபா இருந்தாலும் பரவாயில்ல, போன் கால்ஸ் யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ணும் போது 2 பண்ணியிருக்காங்க. ஒன்னு கலைவாணி அவங்க அம்மா, இன்னொரு நம்பர் அந்த நம்பரோட ஓனர் பேரு முத்துக்குமார். இந்த முத்துக்குமார் யாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் தேடுறாங்க. அந்த முத்துக்குமார் கலைவாணியோட ஒர்க் பண்ற ஒரு கொலீக் அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த முத்துக்குமார ஆல்ரெடி என்னோட பொண்ணுங்களுக்கு நல்லாவே தெரியும், அடிக்கடி எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. என்னோட பொண்ணு முத்துக்குமாருக்கு அப்ப கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேபி ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டு கூட முத்துக்குமாருக்கு கால் பண்ணியிருப்பாங்க. இந்த முத்துக்குமாருக்கும் இந்த ஒரு கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு கலைவாணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போலீஸ்ட்ட சொல்றாங்க. கலைவாணி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லும் போது போலீஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமாகுது. இந்த கலைவாணிக்கும் முத்துக்குமாருக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சரி முத்துக்குமாருக்கு ஏதோ ஹெல்ப் கேட்டு கால் பண்ணிருப்பாங்க, ஆனா உங்களுக்கு எதுக்கு கால் பண்ணாங்க, அந்த பொண்ணு மறையறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் கால் பண்ணிருக்காங்கல்ல அப்படின்னு கேட்கும் போதுதான் கலைவாணி போலீஸ்கிட்ட சொல்றாங்க, முத்துக்குமார் அன்னைக்கு அங்க வந்தாரு, என்னோட நகைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவர் கடன் வாங்கியிருந்தாரு, அது ரிட்டர்ன் பண்றதுக்காக வந்திருந்தாரு. முத்துக்குமார் வந்து எல்லா நகையும் ரிட்டர்ன் பண்ணிட்டாருமா அப்படின்னு சொல்லி என்னோட பொண்ணு என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாங்க.
பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ போலீஸ்க்கு தெளிவாக தெரியுது, அந்த பொண்ணு டிசப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியாக பார்த்த நபர் முத்துக்குமார். ஸோ இந்த முத்துக்குமாரை பிடிச்சி நம்ம கஸ்டடியில் எடுத்தால் ஏதாச்சும் உண்மைகள் தெரிய வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் முத்துக்குமாரை கஸ்டடியில் எடுக்கிறாங்க. முத்துக்குமார் அப்படிங்கிறவர் ஒரு மேஸ்திரி வேலை தான் பார்த்துட்ருக்காரு, கலைவாணி கூடவே தான் வேலை பார்த்துட்ருக்காரு. இந்த முத்துக்குமாருக்கு ஃபேமிலி குழந்தைகள் எல்லாமே இருக்குது. இவர் அடிக்கடி கலைவாணி வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர் வீட்டுக்கு வர்றது பிடிக்காம அந்த ரெண்டு பொண்ணுங்க சண்டை கூட போட்டிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சோன்னே முத்துக்குமார்கிட்ட போலீஸ் ரஃபாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக முத்துக்குமார் ஒத்துக்கிறாரு, ஆமாம் நான் தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொன்னேன்னு. இப்போ அந்த போலீஸ்க்கு தெரிய வர்றது எல்லாமே எதுக்காக கொன்னேன் எப்படி கொன்னேன் அப்படிங்கிறது தான். அதுக்கு முத்துக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரம்பத்திலிருந்தே இந்த முத்துக்குமார் கலைவாணி கூட பழகிறதுக்காக வீட்டுக்கு வரும்போது அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் தான் டார்கெட்டாக வச்சுருந்துருக்கான். எப்பயுமே வரும்போது அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த முத்துக்குமார் கலைவாணிகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நகைகள்லாம் வாங்கி கடனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருந்திருக்கான். இப்போ நகைகள் திருப்பி கலைவாணி கேட்கும் போது இவனுக்கு தரணும் அப்படிங்கிற தோணல. அது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் கலைவாணியோட ரெண்டு பெண்களை வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைகள் உள்ளார ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. கரெக்டாக ஒரு நாள் பார்த்து டிசைட் பண்ணியிருக்கான், கலைவாணியும் மூத்த பொண்ணும் எப்போ வேலைக்கு போவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்து இந்த பொண்ணு வீட்டில் தனியாக தானே இருக்குது அப்படிங்கிறதுனால முத்துக்குமார் தனியாக வீட்டுக்கு வந்திருக்கான். வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட உங்கள் அம்மா எனக்கு கொடுத்த நகை எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, இவர் திருப்பி நகையை தராரு அப்படிங்கும் போது அது சந்தோஷம் தானே அப்படிங்கிறதுனால கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது முத்துக்குமார் என்ன சொல்கிறாரு, நீ ஸ்ட்ரெயிட்டாக என்னோடய வீட்டுக்கு போ, என்னோடய வீட்டில் என்னோடய மனைவி குழந்தைகள் எல்லாமே இருப்பாங்க, என்னோடய மனைவி உன்னை பார்த்தோன்னே நகையை எடுத்து கொடுத்துருவா, நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போவே உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி நான் நகை எல்லாத்தையும் உன் கையில் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத உங்கள் அம்மாட்ட சொல்லிடு, ஏன்னா உங்கள் அம்மா நான் இன்னும் நகை தரல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே கோவப்படுவாங்க, அதனால் உங்கள் அம்மாட்ட மட்டும் இதை சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் போய் வாங்கிக்கணும்னு முத்துக்குமார் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணும் கலைவாணிக்கு கால் பண்ணுறாங்க. கலைவாணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி முத்துக்குமார் வந்து எல்லா நகையும் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துக்குமாரோட வீட்டுக்கு போகிறாங்க. முத்துக்குமாரோட வீட்டுக்கு போனால் வீடு வெளியே திறந்துருக்கு, உள்ளுக்குள்ளார யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பொண்ணு வீடு திறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளார முத்துக்குமாரோட மனைவி இருக்காங்களான்னு பார்க்க போகிறாங்க. ஆனால் அவங்க உள்ளார போனோன்னு அந்த கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த முத்துக்குமார் கதவை தாப்பால் போடுறாரு. கதவை தாப்பால் போட்டு அந்த பொண்ணை கீழே தள்ளுடுறாரு. அந்த பொண்ணை கீழே தள்ளிவிட்டு அந்த பொண்ணு கூட பாலியல் வன்புணர்வு செய்கிறாரு. அந்த பொண்ணு கத்தும் போது யாருக்கும் சத்தம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு துணி எடுத்து அந்த பொண்ணோட வாயை அடைக்கிறாரு. எல்லா விஷயங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கழுத்தை நடிச்சு கொலையும் பண்றாரு. கொலை பண்ணதுக்கு அப்புறம் கை கால் எல்லாத்தையும் கட்டி பாடியை ஒரு சாக்கு மூட்டுக்குள்ளார போட்டு கட்டி ஒரு 3-4 நாள் அந்த வீட்டிலே வைக்கிறாரு. 3-4 நாள் வச்சதுக்கு அப்புறம் December 15 நைட்டு பக்கம் அந்த ஒரு மூட்டை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்க ஒரு ஆத்துக்கிட்ட டிஸ்போஸ் பண்றாரு. ஏன் அப்படின்னா அடுத்த நாள் December 16 காலையில அவங்க மனைவி குழந்தைகள் எல்லாமே வீட்டுக்கு வந்துருவாங்க. இதுதான் அந்த 15 பொண்ணு, வெறும் 10th படிக்கிற பொண்ணுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற போது நடந்த ஒரு கொடூரமான விஷயம். இந்த முத்துக்குமாரோட கேஸ் இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. கோர்ட்ல எப்போ தீர்ப்பு தருவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த முத்துக்குமாருக்கு ஒரு தூக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்குவோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பை.